திரையுலகே ஆட்டி படிச்சு கொண்டிருக்கும் போதைப்பொருள் தடுப்பு விவகாரத்தில் பல முன்னணி ஹீரோனிஸ் வரிசையாக கைதாக்கி வந்துட்டு இருக்காங்கல்ல. அண்ட் இதுக்கு முதல் கட்டமாக கன்னட முன்னணி நடிகைகளான ராகினி திவேதி, சஞ்சனா கல்ராணி போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு போலீசாரோட தீவிர விசாரணையில் உட்படுத்தப்பட்டிருந்தாங்க. பட் இப்போ சுஷாந்த் சிங் மரணத்தில் கைதான அவருடைய காதலி ரியா சக்கரவர்த்தி அளித்த வாக்குமூலத்தின்படி முன்னணி பாலிவுட் நடிகைகளான தீபிகா படுகோனே உட்பட ரகுல் பிரீத் சிங், தீபிகா படுகோனே, சாரா அலிகான், ஷரதா கபூர் இந்த மாதிரி 4 நடிகைகள் சிக்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் சூப்பர் ஹிட் படமான தீரன் அதிகாரம் 1 படத்தின் மூலமாக தமிழ் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணவங்க தான் ரகுல் பிரீத் சிங். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் சிக்கியிருப்பது ரசிகர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட என்ட்ரிக்கே படத்தில் ரகுல் பிரீத் சிங் வித்தியாசமான நடிப்பால் ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ பிரம்மாண்ட படைப்பில் தயாராகி வரும் இந்தியன் 2, அயலான் இந்த மாதிரி படங்களையும் இவங்க கம்மிட் ஆகியிருக்காங்க. இப்படி சினிமாவில் நல்ல பெயர் எடுத்துகிட்டு வரும் ரகுல் பிரீத் சிங்கை போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் சிக்கிக்கிட்டு மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பிடமிருந்து செப்டம்பர் 26 நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த விசாரணைக்கு அப்புறம் ரகுல் பிரீத் சிங்கோட சினிமா வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு அச்சத்தில் ரசிகர்களோட மத்தியில் பெரும் கலக்கம் ஏற்பட்டிருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.